ஒருத்தர் என்ன சொல்வாரு, சுவையான தோசை, அருமையான தோசை, இனிப்பான தோசை உங்களுக்காக குடிக்கிறார் ஆண்டவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருத்தர் வந்து ஒவ்வொரு மாதிரி நல்லா சொல்லுவாங்க. விருதமான தோசை, நல்லா பசி எடுக்காத தோசை இதெல்லாம் சொல்லுவாங்க. அப்போது பாவம்னு ஒன்று இருக்குது, ஆனால் சொல்கிறவங்க விதவிதமாக சொல்லுவாங்க. அது வந்து அந்த வாங்கறதுக்காக அது வந்து ஒரு சாதாரணமாக இயல்பாக நடக்குது. இதே மாதிரி தான் மதுரை முத்து இல்லை ஒருத்தர் சொல்லுவாங்க காமெடியில், நிஜமாக நடக்கிறது தான் இருக்கிறத தான் காமெடியாக சொல்லுவாங்க. என்ன தடவை சொன்னால் அவர் நடவை சொல்லுவாங்க. நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு 50 ரூபா கொடுத்தீங்கன்னா அவங்க என்ன பண்ண தட்டில் இது பண்ணி உங்களுக்கு காமிப்பார், கொஞ்சம் குங்குமம் அதெல்லாம் கொடுப்பார், உதவி கொடுப்பார். அப்புறம் நீங்கள் ஒரு 100 ரூபா கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் பேர்லாம் சொல்லி இதெல்லாம் சொல்லி மந்திரம்லாம் பண்ணி இது பண்ணுவோம், குங்குமம் அதெல்லாம் கொடுப்பேன். இதே ஒரு நீங்கள் 500 ரூபா கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் பக்கத்தில் இது மாதிரி பெருமாள் பக்கத்தில் நிற்க வச்சுட்டு நல்ல மந்திரங்கள்லாம் சொல்லி உங்களுக்கு எல்லாம் திருநெல்வேலி எல்லாம் கொடுப்பேன். அப்புறம் நீங்கள் 1000 2000 கொடுத்தீங்க வச்சுருந்தேன், பெருமாள் பக்கத்தில் போய் நின்றுதான் செல்ஃபி எடுத்துருந்தேன் அப்படின்னு சொல்லுவேன். அப்புறம் நீங்கள் 5000 10000